தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருநெல்வேலியில் செய்யப்பட்டிருக்கும் முன்னேற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், மழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். பொறுத்தவரையில் அதீத கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று கன்னியாகுமரி மற்றும் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை எச்சரிக்கையினுடைய காரணமாக தென் மாவட்டங்களில் முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த 9 வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கட்டுப்பாட்டு அறை என்பது செயல்பட துவங்கி இருக்கிறது. அதே போன்று மற்ற இடங்களில், மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் 188 மையங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு கட்டிடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் 7 பல்நோக்கு சிறப்பு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அங்கு அதீத காற்று வீசுகின்ற போதோ அல்லது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலோ அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக அந்த கட்டிடங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நேரடியாக அந்த வட்டாட்சியர் அலுவலகங்கள் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைக்கும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான இலவச தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மீனவர்களுக்கு கடலோர பகுதிகளில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக கரைக்கு திரும்புமாறு அந்தந்த மீன்வளத்துறையினுடைய சார்பில் நேரடியான அறிவிப்புகள் மீனவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில், அதாவது இடிந்த கட்டடங்கள், அதே போன்று ஆற்றின் கரையோரம் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல்களை மாவட்ட நிர்வாகம் கொடுத்து மக்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புயல் மழை அதிக அளவில் இருக்கின்ற போது, அதீத கனமழை பெய்கின்ற போது அணைகளினுடைய நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றிலோ, அதே அதனுடைய உபரி கிளையாறுகளாக இருக்கக்கூடிய கடனாநதி, ராமநதி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்கள், எச்சரிக்கைகள் என்பது அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களால் கொடுக்கப்பட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இதை கண்காணிப்பதற்கு அனைத்து குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகங்கள் தெரிவித்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.